அது நம்ம கேட்டா கிடைக்குமா அப்படிங்கிற கால சூழலுக்கு வெயிட் பண்றாங்க. ஓகே, முடிஞ்ச உடனே கரெக்டா வருவாங்க. சரி, திருவன்னியரசு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற கட்சிகளே நிர்பந்தத்தில் இருக்கு, எப்படா இங்கிருந்து வெளியே போவோம்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, திரைமறைவு பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதான் கள நிலவரமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி என்பது அதிமுக கூட்டணியில் இருப்பது போன்ற சந்தர்ப்பவாத அணி அல்ல. பாஜக ஆர்எஸ்எஸ் சன் பரிவார அமைப்புகளை வீழ்த்துவது என்கின்ற ஒற்றை புள்ளியில் இணைந்துள்ள ஒரு கூட்டணி. இடதுசாரிகளுக்கு பகை அப்படிங்கிறது பார்ப்பனியம் தான், அல்லது ஆர்எஸ்எஸ் தான். விடுதலை சிறுத்தைகளுக்கு பகை அப்படிங்கிறது வந்து இந்துத்துவம் தான், சனாதனம் தான், பார்ப்பனியம் தான். திமுகவும் அதை உறுதிப்படுத்தியிருக்கு. மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போற இடங்கள் எல்லா இடங்களிலுமே வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறாரு. மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களும் அதைத்தான் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அண்ணன் வேல்முருகன் அவர்களும் அதைத்தான் பேசுறாரு. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட வந்து ஒரு புள்ளி கூட வந்து ஒரு சின்ன கமா கூட வந்து நீங்க வந்து முரண்பாடுக்கான தேவையும் இல்லை, அதற்கான காரணங்கள் அங்கே இல்லை. ஏன்னா எங்களுக்கு இருக்கின்ற பகை அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு பகை. அது இனவாதத்தை முன்னிறுத்துகின்ற, இந்துத்துவத்தை முன்னிறுத்துகின்ற, பார்ப்பனியத்தை முன்னிறுத்துகின்ற ஒரு பகை. ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு வந்து அதிமுகல பாமக இருந்தாங்க, அதிமுகல வந்து பாஜக இருந்துச்சு, அதிமுக தலைமையில வந்து கிருஷ்ணசாமி இருந்தாரு, அதிமுக தலைமையில ஜான் பண்ணி இருந்தாரு. இப்பெல்லாம் அவங்க வரும் அளவுக்கு பேசிட்டு வெளியேறிட்டாங்க. ஆனா தொடர்ச்சியாக திமுக கூட்டணி என்பது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில், மக்கள் நலனின் அடிப்படையில், தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி. அதனால இந்த கனவு அல்லது இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, ஊடுருவி ஏதாவது வந்து திருகுதளம் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது முரண்பாடை உருவாக்கலாம் அப்படிங்கிறது வந்து யாராலும் நடத்த முடியாது, யாராலும் செய்ய முடியாது, அழுத்தமா இருக்குது அப்படிங்கிறதுல முதல் கருத்தை நான் வந்து சொல்றேன். அதனால வந்து இந்த கூட்டணியை பொறுத்தளவு வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இந்த 2024 தேர்தல் வந்து பாஜக அணியை வீழ்த்துவது அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில நாங்க வந்து களமாடுவோங்கிறத சொல்லிட்டாரு. ஏதாவது முரண்பாடுகள் வரும், இப்ப தொகுதி பங்கீட்டுலயோ தொகுதி ஒதுக்கீட்டுலயோ அந்த எண்ணிக்கையிலேயோ ஏதாவது முரண்பாடுகள் வந்து கூட்டணி உடைந்த வரலாறுகள்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம்ல, அப்படியான முரண்கள் கூட அதிமுக பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் வராது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் 6 மாசம் இருக்கே தேர்தலுக்கு. இல்ல, சரிதான், நீங்க சொல்றது சரிதான். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. விடுதலை சிறுத்தைகள் வந்து அதிகமான சீட்டு கேட்பாங்க, குறைவான சீட்டு கொடுத்து அவங்கள வந்து வெளியேற்றுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் இவங்களே வெளியேறிடுவாங்க அப்படிங்கிறது அன்றைக்கு ஆறுடங்கள் ஊடகங்களுடைய ஆறுடங்களை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நாங்கள் கொடுத்த 6 சீட்டுகள் வந்து சொல்லும் பொழுது எங்களுடைய தலைவர்கள் 6 தொகுதியை பெற்று விட்டு வெளியில வரும்போது சொன்னார், தொகுதி எங்களுக்கு முக்கியமல்ல, எண்ணிக்கை எங்களுக்கு முக்கியமல்ல, எங்களுக்கு தமிழ்நாட்டுடைய உரிமை முக்கியம், தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு முக்கியம், பாஜக தமிழ்நாட்டுக்குள் கால் ஊன்றினால் தமிழ்நாடு அழிந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தி தான் நாங்க வந்து அந்த இடத்த 6 தொகுதியில நாங்க பெற்று விட்டு தேர்தலில் வந்து நாங்க வந்து சந்திச்சோம். தொகுதி சின்ன உங்க சின்னமும் வந்து எங்களுடைய தனிச்சின்னமான பாண்டியசனத்துல நின்னோம். அப்ப வந்து எங்களுக்கு வந்து இப்பவும் நாங்க சொல்றோம், இடங்களோ அல்லது வந்து அதற்கான மதிப்பீடுகளோ எங்களுக்கு முக்கியம் அல்ல. பாஜக என்கின்ற ஆபத்தான தீய சக்தியை வீழ்த்துவது, பாஜக என்கின்ற பயங்கரவாத கட்சியை வீழ்த்துவது, ஆர்எஸ்எஸ் என்கின்ற அந்த பார்ப்பனியத்தை வீழ்த்துவது அப்படிங்கறதா எங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான கடமை. நாங்க கடமையாக்கம் சொல்றீங்கல்ல திரு வன்னியரசு, ஒண்ணு இல்ல, இப்ப உங்களுடைய இலக்கு வந்து பாஜகவை வீழ்த்துவது மட்டும்தான் சொல்றீங்க. அதிமுகவை இதுவரைக்கும் நீங்க விமர்சிக்கல, நீங்க விமர்சிக்கிற மாதிரியே அதிமுகவும் இப்ப விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேறும் போது அதை வெகுவா வரவேற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் திரு திருமாவளவன் அதை வரவேற்றார். அப்ப அதிமுக விட உங்களுக்கு என்ன முரண் இருக்கு? இப்ப அவங்க மேல ஏன் வந்து ஒரு சந்தேக பார்வையை நீங்க வைக்கிறீங்க, இல்ல வைக்கிறீங்களா? இல்ல, தொடர்ச்சியா அதாவது மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுக்கு பொறுப்பேற்ற போது வாழ்த்து சொன்னவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுடைய தலைவர் அவர்கள். ஏன்னா மாநில உரிமைகள் பேசக்கூடிய இயக்கங்கள், திராவிட இயக்கம் போன்ற இந்த அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க மாநில உரிமைக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள். இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கக்கூடிய பிஜேபி இருந்து வெளியே வந்துட்டாங்க, அப்ப உங்க விருப்பம் கூட்டணியா மாறாதா? இல்ல, நம்ம சொல்றேன், பாஜகவினுடைய தொங்கு சதையாக அதிமுக தொடர்ந்து அப்படிங்கறதுல வந்து
விடுதலை சிறுத்தைகளுக்கு கிஞ்சிட்டும் எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்ப நீங்க பத்து மசோதாக்கள் சட்டப்பேரவையில் பத்து மசோதாக்கள் வந்து சிறப்பு சட்டப்பேரவை கூடுறாங்க, பத்து மசோதாக்கள் நிறைவேற்றுறாங்க. பத்து மசோதாக்கள் நிறைவேற்றதுல மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை பேசுறாரு, உரையாற்றுறாரு, ஒன்பது மசோதா நாங்க ஆதரிக்கிறோம்ன்றாரு. ஒரு மசோதா உள்ள பேரவை பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியேறாரு, வெளியேற்றம் செய்யறாரு, வெளிநடப்பு செய்யறாரு. பாஜக வெளியேறியவுடன் அதிமுக வெளியேறுகிறது என்றால் என்ன அர்த்தம்? இதான் என்னுடைய கேள்வி. நீங்க வந்து டெல்லியில வந்து உரிமை, அதாவது வந்து டெல்லியினுடைய நிர்வாக சீர்திருத்த மசோதா கொண்டு வரும் பொழுது, இதே அண்ணன் தம்பிதுரை அவர்கள் சொல்லலையா, அமித்ஷாக்காக வாக்களிச்சோம் சொல்லலையா, அது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது இல்லைங்களாங்க, மாநில அடையாளத்தை பாதுகாக்க முடியுது இல்லையா, அது வந்து ஏதோ போற பக்கம் டெல்லிக்கான ஒரு மசோதா மட்டுமா, அது வந்து தமிழ்நாட்டுக்கு அது பொருந்துறது இல்லையா? அப்ப அவருடைய செயல்பாடுகள், ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு தேர்தல், இப்போ அவங்க நிலைப்பாடு என்ன? ஓகே, பாஜக என்ன நிலைப்பாடோ அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. வெளியே ஒரு தேர்தல் நிலைப்பாடுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? அதுதான் நான் இப்பவும் சொல்றேன். அதிமுக இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். அதிமுக மாநில உரிமைகளை பேசுவதில் பாஜகவை எதிர்ப்பதில் தெளிவா இருந்தாங்க அப்படின்னா, அது வந்து அவருடைய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது போல வந்து அலை வீசுதுன்னு சொல்றாரு. அதிமுக தொண்டர்களை உசுப்பேற்றுவதற்கு அல்லது உற்சாகப்படுத்துவதற்கு அந்த வார்த்தையை சொல்றாரு, தப்பு இல்ல. ஆனா நிலவரம் அது அல்ல. அலை வீசுது அப்படின்னா என்ன கரக்கரையில நின்றுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ணன். என்ன வந்து தொகுதி பக்கமோ இல்ல நாட்டுக்குள்ளேயே வர்றதுன்னு அர்த்தம்? சரி, அலை வீசுதுன்னு என்ன என்ன அர்த்தம் அது? சரி, தொடர்ந்து பேசலாம் திரு வன்னியரசு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வெல்லும் சொல் தொடரும். பீப்பிள்ஸ் ட்ரஸ்ட் அசோசியேட் ஸ்பான்சர் அவதார் செராமிக்ஸ், 100,000 சதுர அடியில் டைல் ஷோரூம். மகா தீபம், விண்ணை விட்டும் அரோகரா கோஷம், திருவண்ணாமலை உச்சியில் ஜோதியாய் அண்ணாமலையா, பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் மற்றும் ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் சிந்துஜா இவர்களின் வர்ணனையில் சிண்டா ஆஸ்டிக்ஸ் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் சொல்யூஷன்ஸ் வழங்கும் தீபத் திருவிழா ஞாயிறு மாலை 4 மணி முதல். நிகழ்ச்சியை வழங்குவோர் சிம்டா ஆஸ்டிஸ், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் சொல்யூஷன்ஸ், டிவைன் பார்ட்னர் ஆனந்த அனுபவம், ஆரோமா நெய், அசோசியேட் ஸ்பான்சர் அவதார் செராமிக்ஸ், 100,000 சதுர அடியில் டைல் ஷோரூம், மகா தீபம், விண்ணை விட்டும் அரோகரா கோஷம், திருவண்ணாமலை உச்சியில் ஜோதியாய் அண்ணாமலையா, பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் மற்றும் ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் சிந்துஜா இவர்களின்